வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இதில் செகண்ட் லெசன் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட் லெசன் ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்டு இன்க்ளூடிங் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்தாச்சு ஓகேங்களா 30 மார்க்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டோட சேர்த்து கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே போட்டோம் ஸோ தமிழ் வந்து நம்ம தமிழ் விடுத்து வரைக்கும் போட்டாச்சு சரிங்களா ஸோ மற்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சயின்ஸ் போட்டிருக்கோம் ஓகே இதில் நம்ம இன்றைக்கி 1 மார்க் மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க் போடுறேன் ஓகே ஓகே ப்ளீஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபிளான வீடியோஸ் தான் இனிமேல் வரும் சரியா ஓகே க்வெஸ்சன் பாருங்கள் லெசன் ஆன்சியன் சிவிலைசேஷன்ஸ் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே த ஏர்லியஸ்ட் சயின்ஸ் டு டினோட் வேர்ட்ஸ் த்ரூ பிக்சர்ஸ் பிக்டோகிராஃபிக் ஆன்சர் பிக்டோகிராஃபிக் அதாவது அந்த சொற்களை படங்கள் மூலமாக உணர்த்தக்கூடியதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம் பிக்டோகிராஃபிக் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை படங்கள் மூலமாக உணர்த்தக்கூடியது அதுதான் பிக்டோகிராஃபிக் த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் ஆஃப் டெட் பாடி இன் ஆன்சியன் எகிப்த் மம்மிஃபிகேஷன் த சுமேரியன் சிஸ்டம் இஸ் ரைட்டிங் ஹைரோகிளிஃபிக் Hieroglyphic. The Harappans did not have the knowledge of horse and iron. So Harappans, அவர்கள் வந்து குதிரைகள் இரும்பு இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அவன் அதை பற்றின knowledge இல்லை அதை அவங்க தெரிஞ்சிருக்கவும் இல்லை The bronze image suggestive of the use of lost wax process known to the Indus people. இது டான்சிங் கேல் இது வந்து அந்த வேக்ஸ் அதாவது மெழுகு மூலமாக அந்த சிலை இது வந்து பிரான்ஸ் அதை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க அதுக்கான சான்று எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சான்று தான் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் மெசபடோமியா பிலாங்கு டு த அகாடியன்ஸ் இதில் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன் ஓகேங்களா ஹமுராபி த கிங் ஆஃப் பாபிலோன் வாஸ் த கிரேட் லா ஆஃப் லா மேக்கர் இதுதான் கரெக்டு ஸோ கிரேட் லா மேக்கர் அதாவது ஹமுராபி சட்டம் அப்படின்னாவே ஒரு ஃபேமஸான சட்டம் தான் அவருடைய சட்டம் அது வந்து 5 மார்க்லாம் பார்ப்போம் அது டீட்டெயில் க்வெஸ்சனாகவே இருக்குது சரிங்களா அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த மாதிரியான ஒரு கோட்பாடு தான் அவருடைய சட்டம் எது ஒருத்தன் தலை எடுக்கிறான் அப்படின்னா அவனுடைய தலையை துண்டிக்கப்படும் கையை வெட்டுறானா கையை துண்டிக்கப்படும் அந்த மாதிரியான ஒரு சட்டம் தான் அவருடைய சட்டமாக இருந்துச்சு இதில் நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு சைனீஸ் இன்வென்டட் கன் பவுடர் இதுதான் இது யாங்டிசி ரிவர் இது வந்து சாரோ ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யாங்டிசி அண்டு எல்லோ ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ரிவருமே பார்த்தீங்கன்னா சைனா இதில் தான் இருக்குது அது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு வந்து ஒரு திசையை நோக்கி போகும் அப்புறம் ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தன்னுடைய போக்கை மாற்றி திசை மாறி போகக்கூடியது சரிங்களா காமனாக பார்த்தோன்னா ஆறுகள் வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரியான இதில் தான் போகும் சரிங்களா ஒரே பாத்தில் தான் போகும் பட் இந்த ஆறுகள் மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா யாங்டிசி அண்டு எல்லோ ரிவர் இதில் எல்லோ ரிவர் தான் சார் ஆஃப் சைனா சரிங்களா ஏன்னா இதன் மூலமாக தான் பெருத்த வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரியான சேதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடியது அப்படின்னா இதுதான் அதனால தான் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க சைனாவினுடைய துயரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ ரிவர் வாட் இஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் ஃபோர் சிவிலைசேஷன் ஆஃப் மெசபடோமியா மெசபடோமியா நாகரிக காலத்தில் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்தவங்க அதாவது யார் ஃபர்ஸ்ட்லேருந்து சரிங்களா ஆர்டரா நாகரிகம் தோன்றி இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு தோன்றினவங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரில் நம்ம இதை சொல்லணும் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுமேரியன்ஸ் அப்புறம் அகாடியன்ஸ் பாபிலோனியன்ஸ் அப்புறம் அசிரியன்ஸ் அடுத்தது அசசன் ரீசன் பாருங்கள் அசிரியன்ஸ் ஆஃப் மெசபடோமியன் சிவிலைசேஷன் வேர் கண்டம்பரரிஸ் ஆஃப் இந்து சிவிலைசேஷன் இந்த நாகரிகம் வந்து இந்து சிவிலைசேஷன் இது அதாவது சமகாலத்தை சார்ந்தது சரிங்களா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவோம் இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் இந்த அசிரியன்ஸ் ஆஃப் மெசபடோமியன் இந்த சிவிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் இருந்ததாக சமகாலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க
The document of an Assyrian ruler referred to the ships from Meluha. அதாவது மெழுகாவிலிருந்து வந்த கப்பல் இந்த அசிரியன் அந்த டாக்குமெண்ட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சான்று தான் இது, இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தில் இருந்தாங்க அப்படின்றத பீன் பண்ணி சொல்லுது. சரிங்களா? அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். ஏ அண்ட் ஆர் கரெக்டு. ஏ எக்ஸ்பிளைன் ஆர். த கிரேட் ஸ்பிங்ஸ் அண்ட் ஆஃப் கிசா இஸ் ஏ மேசிவ் லைம் ஸ்டோன் இமேஜ் ஆஃப் தி ஆஃப் ஏ லைன் வித் ஏ ஹூமன் ஹெட். ஓகேங்களா? ஒரு லைனோட இதில் மனித தலை இருக்கும். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இங்கே புக்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மனித தலை கொடுத்துருக்காங்க. ஓகே, The early form of writing of the Egyptians is known as hieroglyphic. Hieroglyphic. Hammurabi's code of law specifies the law related to various crimes in ancient Babylonia. Leodice was the master archive keeper of Chos state according to traditions. The terracotta figurines and paintings on the pottery from the site suggest the artist skill of the Harappans. Okay, this is terracotta answer. Find the correct statement. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி த ஆன்சர். ஸோ இதெல்லாம் த கிரேட் பாத் அட் ஹரப்பா அப்படின்னு வராது. இது மெகஞ்சதோரில் தான் அந்த கிரேட் பாத் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அது ஓகே. இது The cuneiform inscriptions relate to the epic of Gilgamesh. The terracotta figurines and a dancing girl made of copper suggest இது காப்பர் வராது, இதில் வந்து bronze தான் வரும். சரிங்களா? இது எந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பன்ஸ் யூஸ் பண்ணது தான், அவங்களுடைய ஸ்கில் தான். இதில் பார்த்தீங்கன்னா மெசபடோமியன் வராது, இதில் எகிப்தியன்ஸ். சரிங்களா? The Egyptians devised a solar calendar system. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர், அமன் வாஸ் an Egyptian god. ஓகே, the fortified Sumerian city had the temple. இதுக்கு இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கும் சுமேரியனுடைய இது தான் இந்த இது. இந்த இன்வென்ஷன், பாட்டர் இன்வென்ஷன் வந்து யாருதுன்னா சுமேரியன். சரிங்களா? இந்த இதுக்கு இதுதான் வரணும். ஓகேவா? த கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கிசா இஸ் ஏ மேசிவ் லைம்ஸ்டோன் இமேஜ் ஆஃப் ஏ லைன் வித் ஏ ஹூமன் ஹெட் இன் ஆன்சியன் எகிப்த். இப்போ தானே பார்த்தோம். அதான் அடுத்தது மேட்ச் பாருங்க. பரோ, பரோங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா த எகிப்தியன் கிங். பேப்ரஸ், பேப்ரஸ் அப்படிங்கிறது எ கைண்ட் ஆஃப் கிராஸ். கிரேட் லா மார்க் ஹமுராபி. கில்காமஸ் அப்படிங்கிறது த ஓல்டஸ்ட் ரிட்டன் ஸ்டோரி ஆன் எர்த். த கிரேட் பாத் என்னதுங்க, மெகஞ்சதரோ கிரேட் பாத் அப்படிங்கிறது. ஓகே குட்டீஸ், அடுத்ததில் உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் நான் கொடுத்துட்றேன். ஓகேம்மா, தேங்க்யூ.